அறிவிச்சுக்கிறேன். இந்த மேடை வந்து ரொம்ப சந்தோஷமான மேடை எனக்கு. ஏன்னா என்னையை நான் வச்சு டைரக்ஷன் பண்ணி காஞ்சனான்ற படத்தை இட்டு கொடுத்து அது 130 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணுறதுன்றது வேற. அதுலேருந்து வெளியே வரணும், நான் வெளியே டைரக்டர்ஸ் கிட்ட பண்ணணும்னு சொல்லி என் மைண்டில் ஃபஸ்ட்டு இவர்கிட்ட போனால் நம்மளுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்னு எனக்குள்ள நம்ம மனசு தான் குருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனசு சொன்னவர் தான் வந்து கார்த்திக் சுப்பராய் சார். ஸோ நான் அவர்கிட்ட நான் தான் இந்த இப்போ இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதை ஆரம்பித்து வச்சது நான் தான். சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பேன், ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லை 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. ஒரு மூமெண்ட் கூட நம்ம மூமெண்ட் ஆட முடியல ஸ்டைலாக. சேரில் உட்காந்து இருக்காரு, அப்புறம் எழுந்து கூட நிற்க மாட்டுறாரு. நம்ம ஒரு இப்போ தான் ஏதோ குரூப் டான்ஸர் மாதிரி நம்மளை இப்படிலாம் என்னடா இது ஒரு மாதிரி இருக்கட்டாலாம் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன் சார். இந்த படம் ரிலீஸ் ஆனவனு தான் சரி சார், நீங்கள் உட்காந்துட்டு கூட இருக்கல சார், பெட்டு போட்டு படுத்துட்டு கூட காலாட்டலாம் சார். நீங்கள் உங்களுக்காக பெட்டு கூட நானே வாங்கி வந்து கொடுக்குறேன் சார். உங்களுக்கு உங்களுக்கு கால் எடுத்துறதுக்கு அஸ்டண்ட்லாம் கூட வச்சிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கால் பெட்டில் வைக்க முடியலன்னு கூட பரவாயில்ல சார், நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம் சார். ஸோ அடுத்த படம் நீங்கள் டேட் சொன்னீங்கன்னா நான் வித் பெட்டோடு வந்துடுறேன் சார் உங்களுக்கு. அப்புறம் மச்சாங்கார்த்தி சார், அவர் ஒரு ப்ரொடியூசராக வந்து நான் வந்து டேட்டு கேட்பேன். கார்த்திக் சுப்ராய் சார் ரெண்டா ரொம்ப பேசவும் முடியாதுல்ல, சும்மா படம் பண்ணுங்க படம் பண்ணுங்கன்னு கேட்க முடியாது. அதால் கொஞ்சம் ஒரு 2 ஃபோன் இங்கே போனால் மச்சாங்கார்த்திக்கு ஒரு 3 ஃபோன் போடுவேன், எங்க பண்ண சொல்லுங்கள் ஜிகர் தண்டா. ஸோ அவரும் இந்த படத்துக்கு ஹெல்ப் வந்திருக்காரு. இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் ஒரு ப்ரொடியூசராகவும் இந்த டீம்லாம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் அந்த படம் பண்ணலாம் சார். இல்லை அவர் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் நம்ம ஸ்டோன் பெஞ்சில் இம்மிடியேட்டாக ஒரு படம் சந்தோஷமாக ஆரம்பிக்கணும் சார். சீக்கிரம் ஆரம்பிங்க, ஒரு கதையை சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த ட்ராவல் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோறது நல்ல வைபாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச், உங்கள் கூட படம் பண்ணது ரொம்ப ஹாப்பி. எடிட்டர் சார் சைலண்ட்டாக இருப்பார், டைரக்டர் சொல்கிற மாதிரி பேச மாட்டார், செயல் பயங்கரமாக இருக்கும். அந்த இன்ட்ரோல் பிளாக்கில் கொடுத்த ஸ்டேலாம் ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச். நவீன் சந்திரா, நீங்கள் நடிப்பு மட்டும் இல்லை நடனத்துலையும் சூப்பராக ஹைதராபாத்தில் வந்து அடி பின்னி எடுத்துட்டீங்க. இந்த படத்தில் வந்து என் ஒய்ஃப் சொன்னாங்க பார்த்துட்டு, என்னங்க அரக்கனாக இருக்கான் அந்த மனுஷன், அவனை பிடிச்சவனும் அடிக்கணும்னு தோணுதுங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த கேரக்டரை நீங்கள் அவ்வளோ உள்வாங்கி பண்ணது வந்து சூப்பர். இன்னும் நிறைய படம் கிடைக்கணும்னு ராகவேந்திர சுவாமி வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தம்பி விது, அவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அவருக்கு ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பார் அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஆனால் வெளியே குழந்தை என்னன்னு தெரியல, எங்கள் முன்னாடி அப்படி இருப்பார். ஸோ அவர் வந்து அந்த நான் ஒன்றும் கஷ்டப்படலாங்க, எஸ்டி சூர்யா சார்லாம் கஷ்டப்படல, அந்த பையன் கஷ்டப்பட்டா இருப்பாருங்க. எங்கள் தினமும் அந்த சேரை உடம்புல போட்டு குளிரும், நைட்டில் வேற சேர் உடம்புல போட்டுக்கிட்டு பல்லில் வேற கட்டி விட்டுடுவாங்க. அப்புறம் அந்த கொஞ்சம் ஜொல்லு வந்தால் கூட சார் தொடைக்க வேணாம்னு சொல்லார், ஒரிஜினலாக இருக்கணும்னு. அந்த இடத்துல இந்த லேடிஸுங்கெல்லாம் சேர்ந்து முரத்தில் அடிக்கிற சீன், ஒரு சில சீன்லாம் எடுத்துட்டோம். இந்த பையன் பட்ட கஷ்டம் இருக்கு பாரு. அப்புறம் ஓடினா ஓடுறதே காட்டுக்குள்ளே ஓடுறதே எவ்வளோ கஷ்டம். அந்த சேரை போட்டுக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு கையில் ஓட சொல்லுவார் டைரக்டர். குரங்கு தான் அது ஓடும், கையில் ஓடுறதெல்லாம் மனுஷனும் கையில் ஓடணும். அதுவும் அந்த கையில் ஓடுறதுல அந்த எக்ஸ்பிரஷனும் தேவைப்படும். எக்ஸ்பிரஷன் இருக்கணும், பள்ளத்துக்குள்ளே விழுந்துடக்கூடாது, அந்த ரோப்பை மெயின்டைன் பண்ணணும், வந்து நிற்கிற போஸ் கரெக்டாக இருக்கணும். அது கொஞ்சம் மிஸ் ஆனாலும் டைரக்டர் சாட்டிஸ்ஃபைட் ஆக மாட்டார். அப்போ அந்த பையன் பட்ட கஷ்டம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு, என்ன சார் நம்ம கென் வச்சுட்டு நான் பாடின ஸ்டைலாக ஒரு கேப் போட்டுக்கிட்டு வெயில் கேப் கூட இருக்கு எனக்கு அப்படி நிற்பேன். ஆனால் இந்த பையன் அவ்வளோ கஷ்டப்படுவா போல. ஆனால் அங்கேயே எனக்கு நான் சொன்னேன் அந்த தம்பியை கூப்பிட்டு, தம்பி இதுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கணும், அதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துட்டார் அவருக்கு. நாங்கள் சூப்பர் ஸ்டார் வீட்டில் போய் பேசும்போது என்ன சொன்னார்னா, எங்களையும் கார்த்திக் சுப்ரே சார்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா அவர் சொன்னார், அந்த பையன் அவர் பேர் என்ன, அவர் அந்த பையன் பேர் என்ன அப்படின்னாரு. வித்துன்னு ஐயோ என்ன பண்ணாங்க, பிரமாதமாக பண்ணிட்டார், எவ்வளோ உடல் ஒழிப்பு இல்லை. சூப்பர் ஸ்டாருடைய ஆசீர்வாதமே கிடச்சிச்சு. அப்புறம் என்ன கேட்கும் உங்களுக்கு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார், எனக்கு வந்து சந்தோஷ் நாராயண் சார் அந்த ரீரெக்கார்டிங் நெருப்புடா அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் மியூசிக்கில் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது, சொன்ன டைரக்டர் திட்டுவார். இப்போவும் திட்டிகிட்டு இருக்காருங்க, நேற்று ப்ரெஸ் மீட்டுக்கு போனோம் பார்த்தீங்களா. ஆ ஆமாம் சார், ஆமாம் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, இன்னும் ஒரு வருஷத்துக்கு நான் எதுவும் பேசக்கூடாது ஃப்ரீயாக. இப்போ கூட ப்ரெஸ் மீட்டுக்கு
அதான் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது. ஸோ நாங்கள் ரெஜின் உதயநி ஸ்டாலின்லேருந்து இப்போ இப்போ உள்ளே ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அனிருத் சார் வந்து ஒரு ட்வீட் போட்டார், இந்த படம் வந்து நல்லா வரணும், இந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆகணும்னு. ஸோ அனிருத் சாருக்கு என்னுடைய நன்றி. அதுக்கப்புறம் தனுஷ் சார் வந்து படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பார்த்துட்டு பேசுவேன், பேசி என்ன இந்தமாரி சார் இப்படி சொன்னார்னு படம்லாம் நன்னா வந்துட்டுருக்குன்னு. அதுக்கு அவர் சொல்லுவார், சத்யா மேடம் எப்படி இருக்காங்கன்னு கேட்பார், ரஜினி சார் கேட்பார், சத்யா மேடம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, அவங்க பயங்கர ஆன்மீகவாதி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாக இந்த படத்துடைய எல்லா வெற்றிக்கும் அவங்களும் ஒரு காரணம், அவங்களுக்கு பண்ணுற ஒரு மெடிடேஷன், அவங்களுக்கு சாமி பக்தி எல்லாமே எல்லா சக்தியும் ஒன்றா சேர்ந்து ஒரு வெற்றி கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த படத்தில் எனக்கு ஒரு அரக்கன் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்காரு. அந்த அரக்கன் எப்படின்னா, நிஜமாகவே அவர் வந்து டைட்டில் தான் அரக்கனை தவிர ரொம்ப ரொம்ப அன்பான ஒரு மனுஷன். அவருடைய சிரிப்பு தான், எவ்வளோதான் டென்ஷன் ஆனாலும் வந்து அந்த அன்பாக இருப்பாப்பில். ப்ளஸ் இந்த படத்தில் வந்து நான் நல்லா பண்ணியிருக்கேன்னா காரணம் என்னென்னா, அவரை பார்த்து பயந்தது தான் நான் இப்போ நல்லா பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வேறு யாருனா இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அது கொஞ்சம் காரில் கொஞ்சம் கேப் விட்டால் கூட கேப்பில் சைக்கிள் ஓட்டிடுவார் பார்ட்டி, கொஞ்சம் கேப் விடக்கூடாது, அவ்வளோ பிரமாதமாக பண்ணிவிடுவாப்பில்ல. ஸோ அதால் அவரை பார்த்து அவர் மேலே இருந்த பயம்தான் வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு பண்ண வச்சுருக்கு. அது இல்லாமல் என் டைரக்டருக்கார் பாருங்கள், அப்பப்பப்பப்பப்பா அது சொல்லி மாற முடியாது. அது ஏறவும் கூடாது இறங்கவும் கூடாது. ஏதாவது வேணும்னு க்ளீனாக சொல்லிட்டா பரவாயில்ல, சொல்லவே மாட்டார் தலைவர், உட்காந்து காலாட்டிகிட்டே இருப்பார், அது வரும், ஒன்று வந்து நடக்கும். அதுக்கு அவர் வந்து எஸ்ஜி சூர்யா சார் பண்ணுவார் பாருங்கள், பார்த்தோன்னா அஜிஜூ என்னடா இந்த மனுஷன், டைலாக் எல்லாமே பின்றாரு. இப்போ நம்ம ட்ரம் வாசிக்கிறது மட்டும்தான், டைலாக்கும் இல்லை. சரி அது மறுபடியும் சொல்லக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணுறேன் சார். ஸோ ஏதோ ஒன்று பண்ணோம், ஸோ பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா சார் இருக்கிற படத்தில் ராகுவா லாரன்ஸ் நல்லா நடித்தா அப்படின்ற ஒரு நேம் வந்திருக்கு சார். அது உங்களுக்கும் சேரும் சார். மேக்கப் போட்டால் தான் நான் அழகாக இருப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன், மேக்கப் இல்லாமல் கூட அழகாக இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கு தெரு சார் தான் காரணம். இந்த படத்தை வந்து ஒரு இங்கிலீஷ் படமாக மாற்றி ஒரு தரமான படத்தை கொடுத்த தெரு சார், கேமராமேன் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.